என்னடா பார்க்க கூடாது ஏதோ பார்த்த மாதிரி பயந்து ஓடி வந்திருக்க சகுணம் சரியில்லப்பா என்னது சகுணம் சரியில்லையா ஐயா பூ வாங்கலையா பூவே ஏண்டா சகுணம் நல்ல அம்சமா தரடா இருக்கு அது உனக்கு ஏண்டா பொண்ணுகளை பார்த்தா இப்படி பயந்து ஓடி வர ஆஹா இது சரிப்பட்டு வராது முதல்ல உன்னை ஒரு நல்ல டாக்டர காமிக்கணும் அதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல நான் தெளிவா இருக்கேன் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது வெள்ள போனா என்ன ஆகும் முதல்ல நனைவோம் அப்புறம் சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் கொடை எடுத்துட்டு போனா நனையாம போறால நான் பாதுகாப்பா போணுங்கற நீ அத பயங்கற என்ன பண்ணி வணக்கம் வந்தனம் நமோஸ்தே நமஸ்கார் எனது அரசியல் குருநாதர்களே நானும் உங்களைப் போலவே நாட்டுக்கு நல்லவனா மக்களுக்கு சேவை செய்யணும்னு பயங்கர ஆர்வத்தோட இருக்கேன் என்ன இந்த பால் பூத்துல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க என்னோட தேசப்பற்றுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல தொண்டாற்றுவேன் என்று உங்களிடம் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் கந்தா கடம்பா கதிரிவேளா பாலாஜியே பெருமாளே ஏழுமலையானே ஈஸ்வரா அருணாச்சலேஸ்வராய நமஹ கஜானனம் பூதகணாதி சேவிதம் பச்சிதம் அடே கல்லால இருந்து காசு கொஞ்சம் குறையதே இதோ பார் இந்த சோம அரசியல் வாக்கில ஈடுபட்டதுக்கு அப்புறமா மத்தவங்க சொத்துக்கு மட்டும் இல்ல என் சொத்து கூட நான் ஆசைப்பட்டது கிடையாது அப்புறம் யார் எடுத்தா கருவாயன் கலவெட்டு போயிருப்பான் அவன் என்ன எடுத்தான் அவங்க அம்மா குடம் சரியில்லைன்னு டேய் நேத்து தான் பாட்டி குடம் சரியில்லைன்னு காசு வாங்கிட்டு போறாரா பொத்தர் குடம் சரியில்லைன்னா மத்த யாருக்கு வரக்கூடாதுன்னு அர்த்தமா திங்கி ஜுரம் சிக்கன் குடியா மட்டன் குடியா பல வியாதி இருக்குப்பா ஹாஸ்பிடல்ல போய் பாரு அவன் கியூ வரிசையில் நிக்கிறான் வாத்தியார் மாதிரி குறுக்க குறுக்க கேள்வி கேட்காத எனக்கு பிடிக்காது ஏய் நீ விட்டு பேஸ்டா இருப்ப ஆள் வர நேரம் ஆச்சு பால் எடுத்து வெளியே ஏற்கனவே மில்லி எல்லாம் கலக்கியாச்சு இனிமே பாக்கெட் எடுத்து வைக்கணும் என்ன பால் வாங்கணுமா இல்ல பால் குடிக்கணுமா கவனிச்சு அத பண்ணாடு கருப்புக்கரசா ஏய் வந்த வேலை என்னவோ அது மட்டும் பார் ஏம்பா பால் கடை தானே பால் ஊத்த வந்தா பால் ரொம்ப தான் கிராக்கி காட்டுறான் இஷ்டம் இருந்தா வாங்க இல்ல பக்கத்து தெரு பரந்தாம கடையில ஊத்திட்டு போற இந்த பரதேசிகள் பார்த்தா நீ அவசரப்படாத ஹலோ ஆமாமா முக்கியமான மீட்டிங்ல தான் இருக்கேன் அந்த 5 லட்சத்தையும் பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க பாத்தியா 10 பைசா வீடு வாங்க வக்கல பன்னாடு கூட பேச்சு பேசுங்க பாரு இதுக்கு தான் சொல்றேன் தொழில் பண்ணா சில விஷயங்களை விட்டு கொடுத்து ஆகணும் என்னமோ பண்ணி தொலை கிளம்பிட்டான்டா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே இந்த ஊரே என்கிட்ட மயங்கி கிடக்கு நீ ஒருத்தம் தானே என் மனசு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற போப்போ என்னைக்காவது ஒரு நாள் என் வலையில மாட்டி தானே அவ அன்னைக்கு கவனிச்சுக்கிறான் உன்ன கவலையே படாத நீ மட்டும் ஊன் ஒரு வார்த்தை சொல்லு ஊருக்கே பால் ஊத்தி தயிராக்கி வெண்ணெய் எடுத்துடலாம் ஓகேவா யோ நீ பொது சேவை செய்யறனு சொல்லிட்டு வரவும் போறவங்க கிட்ட அரசியல் பேசி வியாபாரத்தை கேக்குற இவன் என்னடா காதல் பண்றேன்னு கல்லாவ காலி பண்ணிட்டு இருக்கான் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திருமலா பாலாஜி எடுத்துக்கேன் தெரியுமா இதே நிலைமையில போச்சுனா நாம கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு பிரிஞ்சிருவோம் இது தேவையா இல்ல நல்ல நிலைமையிலேயே இப்படியே சந்தோஷமா நண்பர்களாவே பிரிஞ்சிருவோம் என்ன சொல்றீங்க மச்சான் அவனுக்கு வயசு குளாரு எனக்கு ஆர்வ குளாரு நீ புரியுற மாதிரி எடுத்து சொன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு போறோம் சாரி மச்சான் இனிமே நீ என்ன சொல்றே கேக்குறேன் போதுமா கேட்டியா 24 உழைச்சு வேர்வைய சிந்தி நம்ம கடைய நம்பர் ஒன்னா கொண்டு வருவோம் இது சத்தியம் என்னடா சத்தியம் பாப்போம் என்ன உள்ள ஒரே முக்கல் முக்கல் சத்தமா கேக்குது
இந்த டாக்டரோட ட்ரீட்மென்ட்டே அப்படிதான். ஆனா நல்லா ஆயிடும். ஆஹா. இனிமே இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்தா போயிட்டு வந்தா ஒரே தடவை கட் பண்ணுவோம். என்ன அறிவு இல்லை உனக்கு? டெய்லி டிவிலையும் ரேடியோலையும் ஆயிரம் தடவை உபயோகிங்க உபயோகிங்கன்னு சொல்றாங்களே, கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்றாங்களே, அது அறிவு இருக்கா உனக்கு? கேர்ல டாஸ்மாக் போக வேண்டியது, அங்கேயிருந்து சக்கிலா படம் பார்க்க வேண்டியது, அங்கேயிருந்து அங்க போக வேண்டியது, இங்க வர வேண்டியது இங்கிச்சனுக்கு. என்ன வெக்கமா தான் உனக்கு? சே, இனிமே தப்பு பண்ண மாட்டேன் டாக்டர். தப்பு பண்ணு, தப்ப தப்பு இல்லாம பண்றா, புரியல? போ, யூஸ் பண்ணு. இந்த டாக்டர் இந்த பக்கம் இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்த உன்ன இம்பார்ட்டன்ட் ஆயிடுவே. நெக்ஸ்ட் என்ன செய்யுது? இல்ல டாக்டர், காப்பில சக்கரை கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு சாப்பிட்டோம் போல் இருக்கு, அதான் லேசா மயக்கம் வந்துருச்சு. இவன் இதுக்கு போய் உங்ககிட்ட? இல்ல 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 டாக்டர், இல்ல, நான் சொல்றது எதுவுமே அவர் கேட்க மாட்டேங்கிறார். அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது இடக்கூடமா பண்ணி அவரை பத்தி நினைக்கிறதே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு டாக்டர். கடையை பாத்துக்க முடியல, வீட்டை பாத்துக்க முடியல, என்ன செய்யறது சொல்லுங்க. வெரி சிம்பிள் குமரேசன், பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கங்க டாக்டர். கடையை நீங்க பாத்துக்கலாம், வீட்டை மனைவி பாத்துப்பாங்க. நடக்கிற விஷயத்த பேசுங்க குமரேசா. பெண்களுடைய பவரை பத்தி உனக்கு தெரியாது. மிகப்பெரிய தவங்கான விஸ்வாமித்திரருடைய தவத்தை கலைச்சதே ஒரு பெண்ணு தான். அதனால உன் தவத்தை கலைக்கிறதுக்கும் ஒரு பொண்ணு சீக்கிரமா வருவா. இந்தாங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ டாக்டர். இந்த பணத்தை கொண்டு போய் பீரோல வை. ஏங்க, சோமு அவன் பையன் கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு கேட்டானே? ஆமா, அவன் பொண்ணு சடங்குக்கு வாங்கின பணத்தையே தவணை முறையில தான் கொடுத்தான். இப்ப பையன் கல்யாணத்துக்கு பணம் கொடுத்தேன்னு வச்சுக்க, பேரம்பத்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் கொடுப்பான். பாவங்க, நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கு நாம தானே உதவி செய்யணும். ஏண்டி, நம்மகிட்ட உதவின்னு வந்து கேட்டவங்களுக்கு என்னைக்கு நாம இல்லைன்னு சொல்லியிருக்கோம்? பணத்தை வச்சுட்டு வரும்போது கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வா. சரிங்க. மார்வாடி பெண்ணை கட்டி போட்டு முகமுடி கொள்ளையர்கள் கொள்ளை அடப்பாவீங்களா? இந்த காலத்துல உழைக்கிறதே ஒட்ட மாட்டேங்குது, இதுல இவனுங்க வேற இப்படி கொள்ளையடிக்கிறானுங்களே. உருப்பிடுவானுங்களா இவனுங்க? யாரு பார்த்தா தெரியல, முகமுடி கொள்ளை அடம் பிடிக்காம மரியாதையா பீரோல இருக்க பண நகை எடுத்துக்கொடு. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஏய் வாய் மூடு, மரியாதை எந்திரிச்சு பீரோ தர. சத்தம் போட்டீங்க ரெண்டு பேரையும் சுட்டுடுவேன் ஜாக்கர். என் வீட்டுக்காரர் விட்டுடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கங்க. என் வீட்டுக்காரர் விட்டுடுங்க, ஐயோ என் வீட்டுக்காரர் விட்டுடுங்க, உங்க கால விட்டு கேக்குற என் வீட்டுக்காரர் விட்டுடுங்க. ஐயோ தாத்தா, நான் தான் காயத்ரி, பாட்டி நான் தான். காயத்ரி பயந்துட்டீங்களா? மேல் படிப்புக்கு அப்படி இல்ல, ஒரு ஆட்டுக்குட்டி கடிப்பட்டா கூட மனுஷனுக்கு அடிப்பட்ட மாதிரி பதறுவாங்க. ஏடி, போற போக்க பார்த்தா நீ கிராமத்திலேயே செட்டில் ஆயிடுவ போல இருக்க. பாட்டி, என் மனசுக்கு பிடிச்சிருந்தா ஃபாரினா இருந்தாலும் பாட்டி கடா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அதெல்லாம் ஒண்ணு தப்ப இல்ல, ஆனா கிராமத்துக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் இருக்கு, அதை மீறாம பாத்துக்க. அப்படி ஏதாவது ஏடா கூடமா வாலுத்தனை செஞ்ச அடுத்த நிமிஷம் உடனே உன்ன ஊருக்கு அனுப்பிச்சிருவேன். சரி மீனாட்சி, நான் கொஞ்சம் டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. என்னடி நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். ஏண்டி இவ வந்தது அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியும்? பாட்டி, அவ வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப வேகமா தான் இருக்கீங்க. சரி சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க அத சொல்லுங்க. பாட்டி, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நாங்க இப்ப வெளியே போறோம். இப்ப தானேடி வந்த, அதுக்குள்ள என்ன அவசரம்? கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா போலாம். ஐயோ பாட்டி, நான் என்ன உன்ன மாதிரி கிழவியா?